கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் உங்க ரிஸ்க்கை தடுத்துற மாட்டான். கடையத்தான் நீ திறக்கலாம், கஸ்டமரை அல்லாஹ் அனுப்ப முடியும். படுக்கையை நீ விரிக்கலாம், தூக்கத்தை ஆண்டவன் தான் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையில இருந்தாலும் சகோதரர்களே, உங்களுக்கு மரணம் வரும். நீ எவ்வளவு பெரிய கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் ரிஸ்க் வரும். ரிஸ்க் என்பது எந்த ஒரு கல்லில் இருந்தாலும் வந்துவிடும். ஒரு பாரசீக நாட்டின் பெரிய அதிபதி ஷாய் சினான் என்பவள் இளவரசியாக இருந்தார். அந்த இளவரசிக்கு பாரசீகத்தை கைப்பற்றும்படி உமர் பின் ஹத்தாப் அவர்கள் உத்தரவிடுகிறார். படைகள் சென்று அந்த இளவரசியை கைப்பற்றி வருகிறார். அந்த இளவரசியை கைப்பற்றி வந்து சபையிலே நிறுத்தி விடுகிறார். உலகத்திலேயே அரபு நாட்டை விட, அன்றைய அரபு நாட்டை விட 6 மடங்கு பெரியது இன்றைய ஈரான் ஈராக். 6 மடங்கு பெரிய பாரசீக நாட்டை இன்றைய ஈரான் ஈராக் அன்றைய பாரசீகத்தை இஸ்லாமிய போர்கள் சென்று கஹலித் பின் அல்வலித் என்ற சஹாபா ஒருவருடைய தலைமையில சென்று கைப்பற்றி அந்த சாய் சினான் என்ற பெண்மணியை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். அப்படி நிறுத்தப்பட்ட போது சபைக்கு உமர் பின் ஹத்தாப் அவர்கள் வரவில்லை. அவர் சற்று தாமதமாக வருகிறார். இந்த நேரத்தில் இமாம் உசேன் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள். இந்த பாரசீக பேரழிலை பற்றி உலகம் பூரா பாடல்களாக பாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இளவரசியவே தூக்கி வந்து விட்டார்கள் இஸ்லாமியர்கள். வார் பூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய போர் காப்பு பொருளாக, போர் ஈட்டு பொருளாக கொண்டு வருவது பண்டைய மரபுப்படி கொண்டு வந்து விடுகிறார்கள். இமாம் உசேன் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். அவருடைய சகோதரி பிபி ஜைனப் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இவர் அங்குள்ள குளித்து விட்டு வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் இருந்திருக்கிறது, ஒரு டம்ளர் பால் இருந்திருக்கு. அந்த ஒரு குவளை பாலை எடுத்து அருந்த போகும்போது அவர்கள் வீட்டில் அவ்வளவு வறும நிலை. அண்ணா, இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தகப்பனாருக்கு எடுத்து வைத்திருக்கிறது. அவர் உமர் பின் கத்தாபுடைய சபைக்கு மதீனத்துல் முனவராவுக்கு சென்றிருக்கிறார் என்றவுடன் அதை அப்படியே தகப்பனுக்கு வைத்திருக்கிறது என்று வைத்து விட்டு ஒரு ஸ்லைஸ் ரொட்டியும் பாலையும் வைத்து விட்டு ஒரு துணி மாத்திட்டு வெளிவர துணி கிழிஞ்சிருக்கு. அந்த அம்மா கூப்பிட்டு, நீ போவதோ ஒரு பெரிய சபை, அங்கு ஒரு நாட்டு இளவரசியை கொண்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் தான் பெருமானாரின் பேரன் என்று நினைத்தால் இந்த கிழிந்த சட்டையை வைத்து நம்முடைய குலத்துக்கு அசிங்கமாக இருக்கும் என்று சொல்லி கௌரவம் கருதி அதை தைத்து தருகிறார். ஒரு ஒட்டு போட்ட துணி, ஒரு துணியை ஒட்டு போட்டு அனுப்புகிறார். இவர் சென்று பள்ளிவாசல் மரபுப்படி பின்னாடி வந்தவர் பின்னாடி அமர வேண்டும் என்று பொதுமக்களில் ஒருவராக அமர்ந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சபைக்குள் நுழைந்து மக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். உடனே மக்கள் வாலைக்கும் சலாம் என்று பதில் சொல்லுகிறார். இவள் என்ன நினைத்தால், காட்டுமிராண்டி மக்கள், நாகரிகம் தெரியாத காட்டு அரபிகள், இந்த அரபிகள் இவர்களுக்கு முறையான அரசமைப்பு கிடையாது. அதெல்லாம் அவள் நினைத்ததெல்லாம் சரிதான். அந்த 20 ஆண்டுகளில் பெருமானார் அவர்களை அந்த அளவு பக்குவமாக மாற்றிவிட்டார். எல்லா பேரரசர்களும் அரசன் அமர்ந்தவுடன் மக்கள் எழுந்துதான் அவனுக்கு சலாம் செய்வார்கள். ஆனால் இங்கோ மன்னன் மக்களுக்கு சலாம் செய்கிறானே, மக்கள் அவருக்கு பதில் சொல்கிறார்களே என்று நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்களே என்று நினைத்து, தனக்கு தவறான தகவல்கள் தன்னாட்டு மக்களால் தரப்பட்டன என்று கருதி தன்னாட்டு மக்களை தன்னாட்டு பாரசீக மொழியில் அவள் திட்டுகிறாள். திட்டியவுடன் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் பாரசீகம் தெரியாததால் தன்னைத்தான் திட்டுகிறாளோ என்று உணர்ச்சி வசப்பட்டு இவளை அடிமை சந்தையில் வைத்து விற்றுவிடும்படி சொல்லுகிறார். அந்த இடத்திலே சல்மான் பார்சி என்று சொல்லக்கூடிய பாரசீக தேசத்தைச் சேர்ந்த சஹாபா ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் எழுந்து, ஓ உமரே, அவள் தன்னாட்டு மக்கள் தவறான தகவல் தந்ததால் திட்டுகிறாள், உங்களை திட்டவில்லை என்று விளக்கம் சொன்னவுடன், நல்ல வேலை சல்மான் பார்சி இருந்ததால் உமர் ஒரு தவறு செய்யாமல் தடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவளுக்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டுமோ வழங்குங்கள் என்றவுடன், பெருமானார் காலத்தில் இம்மாதிரி பொருள்கள் வந்தால் இஸ்லாமியரில் ஒருவரை திருமணம் செய்தால் விடுதலையும் அல்லது அடிமையாக ஒருவராக விற்றுவிடுவதும் தான் நடக்கும். அதன் அடிப்படையில் இங்குள்ள யாரை வேண்டுமானாலும் இவள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவளோ ஒரு இளவரசி, ஒரு அரசனைத்தானே திருமணம் செய்ய வேண்டும் என்று நேராக மிம்பர் படியில் அமர்ந்திருந்த உமர் பின் ஹத்தாபை நோக்கி செல்லுகிறாள். அவள் மனசாட்சி குட்டி இருக்கிறது, ஓ சாய் சினான். பின்னால் அந்த பெண் சஹர்பானு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டாள். சாய் சினான், உன் நாட்டுக்கும் அரபு நாட்டுக்கும் நடந்த யுத்தத்தில் அங்குள்ள எல்லா பொம்பளையும் யாரும் கொண்டு வந்துடல, அங்குள்ள எல்லா பெண்களையும் கொண்டு வரவில்லை, மாறாக
உன்னை போன்ற அரசு அந்தஸ்தில் உள்ளவர்களைத்தான் கொண்டு வந்தார். எனவே அந்தஸ்தான வாழ்க்கை வாழவும் வேண்டாம், இப்படி அவமானப்பட்டு நீ நிற்கவும் வேண்டாம். என்றும் போலுள்ள சாதாரண பிரஜையாக நீ வாழ். இனி உனக்கு அரச வாழ்க்கை தேவையில்லை என்று முடிவு மனசாட்சி சொல்லியவுடன் உமர் பின் கத்தாப் வரைக்கும் சென்று விட்டு அவள் திரும்பி பொதுமக்களிலே ஏழ்மையான ஒரு ஆளை தேடுகிறாள். ஒட்டு போட்ட சட்டை உள்ள இமாம் ஹுசேன் இருக்கிறார். இவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த சபையிலேயே திருமணம் செய்விக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஜொல்வா கொட்டு நடத்துவாங்கல்ல, அரபும் முறப்படி ஜொல்வா கொட்டுவாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு துண்டு ரொட்டியும் பாலும் தான் இருக்கு. அரபு நாட்டு அரசுக்கு அடுத்த நேர சோத்துக்கு வழி இல்லாத அலீர் அலீலாவுத்தால் அவங்க வீட்டுல ஒரு சிலைசு ரொட்டி எல்லாம் ரிசக்கு வச்சிருக்கிறான். இரு அரபு நாட்டை விட இரு மடங்கு பெரிய நாட்டின் அதிபதி நேற்று வரை அவள். அவளுக்கு சாதாரண ஒரு ஏழை அதிரத்தலை கழிதாவுத்தாளானு அடுத்த நேரம் சாப்பாடு இல்ல, ஒரே ஒரு சிலை ரொட்டி தான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு சாப்பாடு. அந்த ஒரு துண்டு ரொட்டி ஒரு நாட்டு இளவரசிக்காக அல்லாஹ் ரிசக் வச்சிருக்காருன்னா, அலி கழிதாவுத்தாளானு வீட்டில் இருக்கிற ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒரு நாட்டு அரசியே நேற்று அரசி இன்னைக்கு இந்த ரிசக் அவள் தலையில எழுதியிருக்கு. ரிசக் ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா எங்க இருந்தாலும் அந்த ரிசக் உங்களுக்கு தள்ளிட்டு வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்ததன் விளைவு பிறந்தவர் தான் இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் சாயிஷினா. அதனால்தான் பாரசீகர்கள் பின்னாடி இமாம் ஹுசேன் இறந்தவுடன் பர்ஷியா என்று சொல்லக்கூடிய ஷியா இனங்கள் கிளம்பியது. அந்த ஜெய்னுல் ஆபிதீனுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வேண்டும் என்று கிளம்பி பாரசீக மக்கள் தோல்வியுற்ற மக்கள் சாயிஷினாவின் வம்சத்தினர் பர்ஷியா ஷியா இனங்கள் கிளம்பியது. ஈரான் இன்றைய ஈரானின் ஒரு பகுதியினராக இருந்தது.